வணக்கம் டாக்டர் நவசக்தி, சிப் மெடிக்கல் அக்குபஞ்சரிஸ்ட் அண்ட் ஓசோன் தெரப்பி கன்சல்டன்ட், ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர், பாண்டிச்சேரி. இந்த கேஸ் ஸ்டடி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அக்யூட் ரீனல் ஃபெயில் வந்து ரிவர்ஸ் டு தி நார்மல் வந்ததை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பேஷண்ட் வந்து 78 இயர்ஸ் ஓல்டு ஃபீமேல். அவங்களுக்கு இருந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டிஸ்க் பல்ஜி அண்ட் டயபிட்டீஸ் அண்ட் அக்யூட் ரீனல் ஃபெயிலர். அதாவது கிரியேட்டின் லெவல் வந்து 1.76 அண்ட் பிளட் யூரியா வந்து 62 த்ரீ மந்த்துக்கு முன்னாடி. சிம்டம்ஸ் வந்து ரெண்டு காலமே நல்லா சொல்லிங்க இருந்தது. ப்ரீதிங் டிஃபிகல்டிஸ் ஆன் ஆஃப் இருந்தது. யூரின் அவுட் புட் வந்து சம்டைம்ஸ் யூரின் போகிறது வந்து கஷ்டமாக இருந்தது. டே ஒன் ஸ்டார்ட் பண்ணுற போது ஆஃப்டர் த்ரீ மந்த்துக்கு பிறகு எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. வெயிட்டும் டூரிங் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் பிகினிங்கில் இருக்கும்போது அதிகமாக இருந்தது. ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் த்ரீ மந்த்துக்கு பிறகு ட்ரீட்மெண்ட்டும் பிறகு வந்து 3 kg வெயிட்டும் ரெடியூஸ் ஆகியிருக்காங்க. அட் த சேம் டைம் பிளட் யூரியா வந்து 32 அண்ட் கண்ட்ரோல் அண்ட் கிரியேட்டினின் 1. பட் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் பிளட் யூரியா 62, கிரியேட்டின் லெவல் 1.6. ஸோ ஆஸ் பர் அலோபதியுடைய ட்ரீட்மெண்ட் படி, ஸோ அக்யூட் ரீனல் ஃபெயிலர் அண்ட் ட்ரீட்மெண்ட் அண்டர் மெடிக்கேஷன் போயிட்டு இருந்தது. தென் இட்ஸ் இன்டெகிரேட்டிவ் மெடிசன் மூலம் நேச்சுரோபதி அண்ட் ஓசோன் தெரப்பி, அக்குபஞ்சர் அண்ட் ஹோமியோபதி சிகிச்சை மூலம் ஸோ 3 மந்தில் ஸோ ரிவர்ஸ் டு தி நார்மல் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் ஸோ ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டருடைய மெடிக்கல் டீம், மை செல்ஃப் அண்ட் டாக்டர் கலையரசி அண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸுடைய முழு டீம் ஒர்க்குனால ஸோ நார்மல் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இப்போ பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அதனால் ஸோ நேச்சுரோபதி மெடிசன் அண்ட் இன்டெகிரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் மூலம் அக்யூட் ரீனல் ஃபெயிலியரையும் ரிவர்ஸுக்கு கொண்டு வர முடியும். நன்றி, வணக்கம்.